हाय फ्रेंड्स वेलकम टू रसगुल्ला चैनल नम्म चैनल वीट्ल रोम्ब ईसिया 10 निमिषत्तुल मशरूम चुक्का वरवल एप्पडी सेयरना पार्क्क पोरोम। इंद मशरूम चुक्का वरवल वंदु सादम चपाती दोसै बिरयानी नु सोल्लिट्टु एल्लात्तुक्कुमे अव्वलो टेस्टा इरुक्कुम। एप्पडी सेयरदुन्नु पार्क्कलाम। फर्स्ट ओरु कड़ाई सूडानदुम 2 टेबलस्पून अलवुक्कु एण्णै सेर्त्तुक्कुरेन। ना एण्णैय கொஞ்சம் கம்மியா தான் சேர்த்துக்கிறேன், உங்களுக்கு வேணா கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க। இதோட 2 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, சீரகம், பட்டை, 2 கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துடலாம்। இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும்। அதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம்। வெங்காயம் வந்து நல்லா சாஃப்ட்டா வதங்கற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க। रोम्ब हाई फ्लेम वच्चा कोंजम कलर मारिडुम, कोंजम मीडियम फ्लेम वच्चु वदक्किकोंगा। और टेबलस्पून इंजी पूंडु पेस्ट सेर्त्तुट्टु नल्ला मिक्स पण्णिक्कलाम। इंजी पूंडोड स्मेल नल्ला पोगणुम, प्लस वेंगायमुम नल्ला वदंगना अप्पुरमा और पच्चै मिळगायुम और तक्कालियुम सेर्त्तुक्करेन। तक्कालि सीकिरम वदंगरदुक्काग उप्पु सेर्त्तुडलाम। देवैयान அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம்। தக்காளி நல்லா சாஃப்ட் ஆவறதுக்காக இத ஃபர்ஸ்ட் மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுறலாம்। ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வெச்சா போதும், தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடும்। பாத்தீங்கன்னா நமக்கு ஈஸியா சாஃப்ட்டா கிடைக்கும் மூடி போட்டதனால। நல்லா கொஞ்சம் இப்படி அழுத்தி விட்டு கிளறி விட்டிக்கோங்க। இதோட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், நான் கொஞ்சமா சேர்த்தனால சின்ன ஸ்பூன்ல எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன்। ஒரு ஸ்பூன் தனியா தூள், ½ டேபிள் ஸ்பூன் गरम மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் லைட்டா கிளறி விட்டுக்கலாம்। ஒரு நிமிஷம் வதங்கினா போதும், சிம்லே வச்சு வதக்கிக்கோங்க। இந்த டைம்ல நம்ம வெட்டி வச்சிருக்க மஷ்ரூமை சேர்த்துடலாம்। நீங்க இத மஷ்ரூம்ல மட்டும் தான் செய்யணும்னு அவசியம் இல்ல, பேபி கார்ன், ஸ்வீட் கார்ன், பேபி பொட்டேட்டோ இந்த மாதிரி எது வேணாலும் போட்டு இந்த டிஷ் செய்யலாம், நல்லா இருக்கும்। இது நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம்। ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சமா 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன்। சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம்। மோஸ்ட்லி இந்த மாதிரி டிஷ் செய்யும்போது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு செய்ய வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சால் போதும்। இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன், மொத்தமாக நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன்। மஷ்ரூம் வந்து சீக்கிரம் வெந்துடும், ஸோ இதை ஒரு 4லேருந்து 5 நிமிஷமே அதிகம் தான் இது வேகிறதுக்கு। க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன், 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்। சூப்பராக ரெடி ஆயிடுச்சு। கடைசியா இதோட கொஞ்சமா மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன், உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க। கொஞ்சமா மிளகுத்தூள் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம்। இதோட கொஞ்சமா ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக்கிறேன்। உங்ககிட்ட ஃப்ரெஷ் கிரீம் இல்லைனா பாலோட ஏடு நீங்க எடுத்து வச்சிருப்பீங்க டெய்லி ஃப்ரிட்ஜ்ல, அதையும் கூட இதில் சேர்த்துக்கலாம், அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும்। சூப்பரான மஷ்ரூம் சுக்கா வறுவல் தயார்। நீங்கள் இதை தயிர் சாதம், லெமன் ரைஸ், சப்பாத்தி, தோசை, மஷ்ரூம் தோசை அப்படி கூட செஞ்சு சாப்பிடலாம்। இதை உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்। தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்।